ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மலை மேலே பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நம்ம மேலே ஏறி போக போகிறோம். மேலே ஏறி போயிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். இந்த கோவில் புரட்டாசி மாதம் இருக்க 4 சனிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க. வருஷத்தில் 4 தடவை தான் திறப்பாங்க. இந்த வருஷம் வந்து 5 வாரம் வந்தனால கடைசி வாரம் சனிக்கிழமை வந்து நாங்கள் போயிருந்தோம். மேக்ஸிமமாக கூட்டம் வர்றது வந்து 3வது சனிக்கிழமை தான் கூட்டம் வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக வந்து கூட்டம் எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து அரிசி பருப்பு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏரியா வந்து இந்த மாதிரி பிளைன்ஸாக தான் இருந்தது. ஸோ நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. வாங்க இப்போ நம்ம எங்க கூட சேர்ந்து நீங்களும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி கல்லுங்களும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரியும் இருந்தது. கொஞ்சம் ஏறுறதுக்கு ஒரு பாதி அளவுக்கு ஈஸியாக இருந்தது, மிச்ச பாதி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு சின்னவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வழியாக தான் வராங்க. மேலே வந்து வண்டி வர முடியாது. இன்னொரு வழி இருக்குது, அந்த வழி வழியாக நம்ம வந்து வண்டியில் வரலாம். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் செல்லும் வழின்னு அரோ மார்க் போட்டிருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். இங்கே சைடில் கல்லெல்லாம் சேர்த்து வச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க வரவங்க எல்லாருமே. மலை மேலே கோவில் மட்டும்தான் இருக்குது. அங்கே மக்கள் தங்கிறதுக்கோ இருக்கிறதுக்கோ வசதி இல்லை. இப்போ அங்கே சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சுற்றி பார்க்கலாம். வாங்க. மலையிலேருந்து தண்ணி எப்பயுமே கீழே ஊற்றிகிட்டே இருக்கும். இந்த தண்ணியோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கோயிலில் போயிட்டு சமைக்கலாம். வாங்க. நம்ம பாத்திரம் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போகலாம். அங்கே மேலேயும் வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான பாத்திரம் எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம். நாங்கள் வீட்டிலருந்தே கொஞ்சம் பாத்திரமும் காய்கறி அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் சமைக்கிறதுக்கு. நாங்கள் வீட்டிலருந்தே வாழையிலலாம் அறுத்துட்டு வந்துட்டோம். என்னென்ன சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாம். வாங்க. சாம்பார் இருக்குது, சாதம் இருக்குது, இது இல்லாமல் கொஞ்சம் ரசம் வச்சுருந்தோம். ரசம் இல்லை, இது சாம்பார். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலேருந்து வர தண்ணி கீழே வந்து கலெக்ட் ஆகுது. இங்கே டேமில் கலெக்ட் ஆகிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.